நான் திரும்ப பெறதா சொல்லியிருந்தேன். சுப்ரீம் கோர்ட்டில் 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் வழக்கு தொடுத்தாங்க, 3வது நீதியை மாற்றணும்னு சொல்லி. அவங்க மேலே பல குற்றச்சாட்டுக்கள், அந்த குற்றச்சாட்டை நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. ஆனால் நீதிபதிகள் புரிஞ்சுக்கிட்டு 3வது நீதிபதியை மாற்றி புதிய நீதிபதியை நியமிச்சிருக்காங்க. சந்தோஷமான செய்தி. அவங்க விரைந்து இந்த வழக்கை விசாரித்து நல்ல தீர்ப்பு சொன்னால் நல்லதுன்றதே எங்கள் நோக்கம். நான் வழக்கை வித்ட்ரா பண்ணது நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த நீதிமன்றம் ஒரு தவறான தீர்ப்பை சொல்லிருச்சோ என்ற அச்சம் எனக்கு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் இதை உறுதி செய்ய அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இன்னும் வழக்கை வித்ட்ரா பண்ணலை நான். அடுத்த வாரம் இன்னும் நான் தீவிரமாக ஆலோசனை பண்ணி தான் வித்ட்ரா பண்ணுறதுக்கு உண்டான முடிவுக்கு நான் வருவேன். பொதுவாக வந்து அலுவலர்கள் பணி நல்லா இல்லைன்றது இந்த 6 மாதத்தில் தெரிஞ்சு, எந்த பேசிக் வேலையும் நடக்கலை. இப்போ 6 மாதம் நீட்டிக்கிச்சிருக்காங்க. 6 மாதம் தான் நீட்ட முடியும் ஒரு அரசு நினைத்தா, மீண்டும் 6 மாதம் நீட்டுவாங்க. இந்த உள்ளாட்சி தேர்தல் பெதிரி நடக்கிறது மாதிரி வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரியல. நடந்தால் பயம், அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும், அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் மிகப்பெரிய வெற்றியை பெறும்ன்றது இப்போ இருக்கிற அரசுக்கு தெரியும். அதனால் நடத்த மாட்டாங்க. எங்கள் துணை பொதுச் செயலாளர் அந்த டிடிவி தினகரன் திருவண்ணாமலையிலையும் தருமபுரியிலையும் போர்பா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு. நாங்கள் பூரா தீவிரவாதியாப்பா பண்ணத்தான் போகிறோம். எங்களை அரெஸ்ட் பண்ணுறதா பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைங்க, அங்கேயும் நாங்கள் சந்திக்க தயார். நியாயமாக கேட்குறேன், சேலம் டு சென்னைக்கு 4 வழித்தடம் இருக்குது. இப்போ ஏற்கனவே 2 தேசிய நெடுஞ்சால, 2 ஸ்டேட் ஹைவேஸ் இருக்குது. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீ விரிவுபடுத்தினா பரவாயில்ல. தேவையில்லாமல் புதுசாக வந்து பசுமை சாலைன்னு சொல்லி ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குது, 10,000 ஏக்கர் விளைநிலங்களை எடுக்கிறீங்களே, இது நியாயமா? டெய்லி டிவியில் பார்க்குறேன், அந்த தாய்மார்கள் அப்பாவி சனா கதறி அழுது பாவம். ஏன் 2 ஏக்கர் நிலம் போச்சு, எங்களை வாழ விடுக்கடான்னு சொல்லி கெஞ்சிறாங்க பாவம். ஒரு முதலமைச்சர் மக்களுடைய மனநிலையை புரிஞ்சு, நீங்கள் போடுங்க ஒரு குழு அமைச்சு விசாரணை பண்ணுங்க, இந்த சாலை அவசியமா, மக்கள் எப்படி மனநிலை என்ன, அதை விசாரித்து ஒரு முடிவு சொல்லுங்கள். அது வரைக்கும் மத்திய அரசுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க, இந்த பசுமை சாலை வேணாம், மக்கள் வந்து இதை விரும்பலை, நான் அது ஒரு விசாரித்து ஒரு முடிவு எடுக்க வரை சாலை உண்டான திட்டத்தை போட வேணாம்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுனா நல்லது. இதை விட்டுட்டு சென்னை டு கன்னியாகுமரி 8 வழி சாலையாக மாற்றினா இன்னும் அம்மா அரசை பாராட்டுவாங்கன்றதே எங்களுடைய எண்ணம். பொன் ராதாகிருஷ்ணன் இப்போ அண்ணாதிமுகவை கையில் எடுத்து பேசினார். இன்றைக்கி மத்திய அரசு எடுத்து ஒரு தீர்மானம், அந்த காவேரி அணைகள் பாதுகாப்பு சட்டத்துக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வரவுமே இன்றைக்கி திமுகவும் அண்ணாதிமுக ஒன்றா இருக்கின்றாரு. அப்படி ஒன்றா இருந்து செயல்பட்டால் கூட பரவாயில்ல. அதில் எனக்கு என்ன சந்தேகம் வருதுண்டா, இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நெடுஞ்சாலைத்துறையும் வச்சுருக்காரு, அந்த துறையில் 5 டெண்டர் விட்டாங்க, 5 டெண்டருமே சிங்கிள் டெண்டர். அந்த 5 டெண்டருமே அவர் மகன் மருமகன் சம்பந்தி அவங்க கம்பெனிக்கு போச்சு. அப்படி சிங்கிள் டெண்டர் அவங்க கம்பெனிக்கு போனதுனால 1,500 கோடி அரசுக்கு இழப்பு அப்படின்னு நானும் வெற்றிவேலும் சொன்னோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கேட்டால் ஒன்று, எங்கள் மேலே மாநில ஸ்டேட் வழக்கு போடணும், எங்கள் மேலே பொய் வழக்கு போட்டு மதுரை தள்ளாவளத்தில் 15 நாள் கையெழுத்து போட வச்சாங்க, ரைட்டா? அந்த வழக்கை அன்னைக்கு திமுக கையில் எடுத்து போராட்டம் பண்ணி சொல்லியிருந்தா திமுக தனிச்சிருக்குன்னு நான் பார்ப்பேன். அன்னைக்கு விட்டுட்டு திடீர்னு இன்னைக்கு வந்து ஒரு 10 மாதம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு அந்த வழக்கினுடைய தன்மையை அறியணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டு இதில் விஜிலன்ஸ் கரப்ஷனில் மனு கொடுத்துருக்காங்க. எதையுமே தாமதமாக படுத்துறது எனக்கு என்னன்னு புரியலை. தமிழ்நாடு முழுக்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு உறுப்பினர் சேர்க்கை தெளிவாக போய்கிட்டு இருக்கு. கொடுத்த பாரம் போதலை, இன்னும் 1,000 பாரம் தொகுதிக்கு வேணுன்ற நிலையில் தான் எங்கள் கட்சி இருக்குது. நிச்சயமாக எந்த தேர்தல் வந்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறும்ன்றதே எங்களுடைய நம்பிக்கை. அவர் பாவா மோடி சொல்லி தான் அண்ணாதிமுகவில் சேர்ந்துருக்காரு. அம்மா அரசுன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு என்னன்னு புரியலை. முதலமைச்சர் வேணும்னு நினச்சாரு, கிடைக்கல, அதனால் விரக்தியில் இருப்பார். அதை அவங்க தான் பேசி முடிக்கணும், மோடி அவர் தான் பேசி முடிக்கணும். தலையீடு யாரோட தலையீடு? கட்சி ரீதியாக இருக்கா?
அப்போ ஒருங்கிணைப்பாளர் துறை ஒருங்கிணைப்பாளர் இல்லாத பதவிக்கு அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க தான் பேசி முடிவு எடுக்கணும், நம்ம தேவையில்லை.